மாட்டேங்கிறது அப்புறம் அஞ்ச குடு பத்த குடுன்னு கடைசியில தகராறு பண்றது. ஆமா ஆமா, அவன் தகராறு பண்ணாலும் நீங்க தூக்கி குடுத்துறதான் போறீங்க. ஐயா இதுகெல்லாம் உங்க பிள்ளைங்க தானே? ஆமா, மோத்த பார்த்தாலே தெரியல. இத்தனை புள்ளகுட்டி பெத்தவங்க கிட்ட காசு வாங்கினா அதை விட பாவம் வேற என்னங்க இருக்குது? நீங்க ஒரு காசு கூட தர வேண்டாங்க, சும்மாவே சுத்தி காட்டேன் வாங்க. இதுல பிள்ள ஏன் உங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியலையே? பிள்ளைங்களா இதுங்க? ஐயா அப்படி சொல்லாதீங்க, பிள்ளைங்கள கடவுள் போல நினைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற தம்பி, அப்பா அவர் ரெண்டு காதலை விடுகிற மாதிரி ஆயிரம் தரம் சொல்லு. பிள்ளைங்க அன்பா நடந்துக்கணும்னு முதல்ல அவட்ட சொல்லு. இவர்கள் அடிக்கிற அடிய பாத்துட்டு தான் அரை மணி நேரத்துக்கு முந்தையே தான் ஆபீஸ் போட்டிருப்பா. வயிற்றலாம் சுருட்டி பிடிக்குதே. என்னடி வந்த இடத்துல பயமுறுத்துற, என்ன சமாச்சாரம்? ஐயோ காதெல்லாம் அடிக்குதே, கண்ணெல்லாம் வேற இருந்து போகுதே. இந்த நேரத்துல புறப்படாதடின்னு சொன்னேன். இப்ப நான் ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். என்ன மாமல்லபுரத்துக்கு கூட்டி போறீங்களா இல்லையான்னு கொத்த கால நின்ன. இப்ப வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன உயிரை வாங்குற? அம்மா உங்களுக்கு உடம்பு இருக்குன்னு சோறா வேணுமா, காபி வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாடா. இந்த ஊர்ல பிரசவ ஆஸ்பத்திரி எங்கடா இருக்கு? இங்க இல்லைங்க, பக்கத்து ஊர்ல தான் இருக்குது. ஆமா ஏங்க, எதுக்கு அந்த பையன்கிட்ட பிரசவ ஆஸ்பத்திரிய கேக்குறீங்க? அவஸ்தப்படுறியே. ஆடா ராமா, பசிக்குதுங்க, வயித்த பசிக்குது. எங்கயாவது காப்பி கடைக்கு போய் பலகாரம் தின்னுட்டு போலாம் நினைச்சுக்கிட்டு உக்காந்தேன், அதுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. என்னங்க நீங்க உட்கார்ந்துட்டீங்க? ஊருக்குள்ள நல்ல ஹோட்டல் இருக்கு, எல்லாரும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க. தம்பி எங்க சமாச்சாரம் உனக்கு தெரியாது? எங்க குடும்பம் ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சா ஏன் ஒரு மாத்த சம்பளத்துல பாதி காலி ஆயிடும்? கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் நான் காசு தரேன். இன்னைக்கு என் சப்ளையா இருக்கட்டும். எங்க அந்த சின்ன பையன் காசு குடுக்கறேங்கிறான், வெக்கமா இல்ல? பர்ஸ் எடுங்க வாங்க போலாம். வாங்கியா என்ன, நீங்க பாட்டுக்கு போறீங்க, கைய குடுங்க. அப்பா அப்பா கடவுளே, இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல எத்தனை தட்டு உடைய போதோ எத்தனை டம்ளர் உடைய போதோ தெரியலையே. ஒண்ணும் உடையாது, அப்படியே உடஞ்சிட்டாலும் அதுக்குள்ள காசை கொடுத்துட்டா போகுது. பெரிய குபேரம் அவ பிடி கைய, எதுக்கு எடுத்தாலும் காசை கொடுத்துட்டா போதும், காசை கொடுத்துட்டா போதும். பல்ல உடச்சன எப்படி இருக்கு தெரியுமா? கடத்தருவா இருக்குது, வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறேன். போங்க உள்ள. ஐயா இன்னைக்கு என்ன பாலம் இருக்குது? மைசூர் போண்டா, பாம்பே அல்வா, கல்கத்தா ரசகுல்லா, டெல்லி பாதுஷா. ஏய் உள்ளூர் பலவரம் ஒண்ணு கூட இல்லையே. இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வடை, சட்டி, சாம்பார் அதெல்லாம் இருக்கு. அப்ப ஆளுக்கு ஒரு இட்லி மட்டும் கொண்டு வாங்க. ரைட்டு ஐயா, இப்படி வாங்க. இவர் கிடைப்பா. அப்பா இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல என்னென்ன பலகாரம் இருக்கோ அத்தனையும் கொண்டாங்க. நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டியே, காசு எவண்டி கொடுப்பான் உன் பாட்டனா? பாட்டனை எதுக்காக எடுக்கிறீங்க? பர்ஸ் எடுங்க. கொண்டு வந்த பணத்தை எல்லாம் ஹோட்டல்லயே கொட்டிட்டா இந்த மாசம் வர செலவுக்கு என்னடி பண்றது? எல்லாம் பக்கத்து விட்டு கடன் வாங்கிக்கலாம், பர்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையா? குழந்தைகளை வளர்க்க வேண்டி இருக்கு. அம்மா இவன் என்ன பண்ணாலும் ஏன் தட்டி போறம்மா? இல்லம்மா இங்க யாவது என்ன திங்க விடுறீங்களா?